ஹாய் 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 மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழலை சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, கிட்ஸ் ப்ளே கிரவுண்டு தாங்க பார்க்க போகிறீங்க. யூஎஸில் இருக்கிற கிட்ஸ் ப்ளே கிரவுண்டுக்கு தான் உங்களை வந்து நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக இந்த ப்ளே கிரவுண்டுக்கு நாங்கள் எப்போ வருவோன்னா, ஒரு வீக்கெண்டில் தான் நாங்கள் வருவோம். மோஸ்ட்லி வந்து ஃப்ரைடே வருவோம். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஒரு சாட்டர்டே ஃப்ரைடே அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணிகிட்டே வருவோம். பொதுவாக இந்த இடம் வந்து எனக்கு வந்து பர்டிகுலராக வந்து ஒரு ரிலாக்ஸ் ப்ளேஸு நான் சொல்லுவேன். யூஸ்வலி எல்லாருமே வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்கிற ஒரு இடம், குழந்தைங்களோட ஒரு விளையாடுற இடம்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து இந்த இடம் தான் வந்து ரிலாக்ஸான ப்ளேஸு. ஸோ வந்து இங்கே வந்து இந்த ப்ளே கிரவுண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து க்ளீனாக இருக்கும். ப்ளஸ் வந்து இது வந்து ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அதுதான் என்னுடைய ஃபேவரட் ஸ்பாட்டாக மாறினதுக்கான ஒரு ரீசன். இந்த இடம் என்னென்னா, இந்த பையன் வந்து அந்த ஒரு மாதிரி ட்ரம்ஸு அந்த மாதிரி வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரிலாம் வச்சுருக்கிறாங்க. சின்ன சின்னதாக நிறைய வச்சுருந்தாங்க. அதில் வந்து நம்ம வந்து அந்த இப்போ அந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்லங்க, அதில் கம்பி கம்பியாக இருக்குல்ல, அதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு நம்ம வந்து அந்த இது வச்சு அதில் ஒரு இது மாதிரி ஒன்று ஸ்டிக்கு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு நம்ம மேலேருந்து கீழே அப்படி கொண்டு வரும்போது ஒரு மாதிரி ஒரு ரிதமிக்காக ஒரு சவுண்ட் ஒன்று வருது. அதே மாதிரி பின்னாடி வந்து ஒரு இடம் இருக்குல்லங்க, ஒரு மாதிரி ப்ளூ கலரில் ஒரு ஸ்பாட் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக தெரியுதுங்களேங்க. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வாட்டர் மாதிரி வரும். ஆக்சுவலாக வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள்லேருந்து அது வந்து அவைலபிள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து கீழேருந்து அப்படியே மேலே வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி வந்து பீச்சிட்டு அடிக்கும். ஸோ குழந்தைங்க விளையாடுறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டியாக, கொஞ்சம் தண்ணி வந்து வேறு வேறு மாதிரி ஷேப்பில் இப்படி விரிஞ்சி வர மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ குழந்தைங்க விளையாடலாம், தண்ணியில் விளையாடலாம், இல்லை இந்த சம்மர் சீசனுக்கு அந்த மாதிரி வைப்பாங்க. பட் இப்போ வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதை ஓப்பன் பண்ணும்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ஓப்பனாக இருக்குது, அந்த மாதிரி தண்ணி வந்து ஈவினிங்லேயும் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் குழந்தைங்க விளையாடலாம், அந்த மாதிரி ஒரு டைமிங்ஸ்லாம் வந்து அதில் வந்து போட்டிருப்பாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து ஊஞ்சல், அந்த ஊஞ்சலே வந்து குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி, பெரிய குழந்தைங்க அந்த மாதிரி வந்து கிட்ஸ்லேயே ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இதில் வந்து பிரித்து அந்த மாதிரி கேட்டகரியில் வச்சுருக்கிறாங்க. இங்கேயே வந்து குட்டி குட்டியாக அந்தந்த இடத்துல வந்து ஒரு சிட்டிங் ப்ளேஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களோட நம்மளும் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அங்கங்கே வச்சுருக்கிறாங்க. பட் என்னுடைய ஃபேவரட் ப்ளேஸ் வந்து இதுவும் என்னுடைய ஃபேவரட் ப்ளேஸு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லீஃப் இருக்குல்லங்க, இலையில் வந்து சீட்டு மாதிரி வந்து இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியுதுங்களா, இது வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நேரமாவது ஒரு 10 மினிட்ஸில் நான் உட்காந்துப்பேன். ஒரு எல்லாருமே நாங்கள் ஃபேமிலியாக அதில் உட்காந்துப்போம். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி வந்து சின்னதாக வந்து ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அதுலேயே வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா கொடி படர்ற மாதிரி ட்ரீ ஒரு இருக்கிற மாதிரி, அதில் வந்து ஒரு லேடி பக் இருக்கிற மாதிரி, அது மாதிரி குட்டி குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன், இந்த வீடியோ பாருங்கள். நானே பேசிகிட்டு இருந்தால் போர் அடிக்கும்ல, ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ப்ளே கிரவுண்டை வந்து நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, ரொம்பவே க்ளீனாக இருக்கும். ப்ளஸ் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டஸ்ட்டோ ஒரு குப்பையோ அந்த மாதிரி எதுவுமே பார்க்க முடியாது. அதனால தான் என்னுடைய ஃபேவரட் ப்ளேஸாக வந்து மாறினதுக்கு காரணம் இது. வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு கொஞ்சம் தூரம் ஒரு 10 மினிட்ஸ் டிரைவில் வந்து இந்த ப்ளே கிரவுண்ட் வரும். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த ப்ளே கிரவுண்டும் வரும், இதோட இன்னும் கொஞ்சம் பெரிய ப்ளே கிரவுண்டும் இருக்கும், அங்கேயும் போவோம் நாங்கள். யூஎஸில் இது இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock ஆகுது. ஸோ வந்து சன் செட் ஆகிறதுக்கு டைம் வந்துடுச்சு. அது வந்து பார்க்கவே வந்து இந்த மேகம்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வியூ பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுதான் இந்த பார்க்குடைய என்ட்ரன்ஸு. இங்கே ஜஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அந்த இதெல்லாம் நடக்கிற எல்லாமே இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களேங்க, அந்த மாதிரி இடம் தான் இது. அது உள்ளே இந்த ப்ளே கிரவுண்டும் இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து இந்த ப்ளேஸ் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சு போனதுக்கு காரணம் வந்து க்ளீனாக வச்சுருக்குறாங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த ஒரு ரீசனுக்காகவே நாங்கள் வந்து இங்கே வந்து அடிக்கடி வருவோம். இவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, இவர் வந்து ட்ராஷ் இதில் வந்து அந்த இதிலேருந்து ட்ராஷ் பேகை வந்து மாற்றுறாரு. அந்த கிளிப்பிங்ஸை தான் நான் வந்து உங்களுக்கு காட்டினேன். என்ன பண்ணுறாருன்னா, அந்த குப்பையெல்லாம் போடுவாங்களங்க, அந்த இதை வந்து எடுத்துகிட்டு கவர் மாற்றிட்டு செக் பண்ணிவிட்டு அவர் வந்து அந்த இதை வந்து கேப்பை மூடிட்டு போகிறாருங்க. ஸோ வந்து எனக்கு வந்து நான் ஏற்கனவே என்னுடைய வ்ளாகில் வந்து நிறைய நான் வந்து சொல்லியிருப்பேன், நம்ம ஊரில் நிறைய இடத்துல குப்பை தொட்டிங்க வச்சுருப்பாங்க.
ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிரம்பி வலியும். ஸோ நம்ம போகணும்னு நினச்சாலும் நம்ம வந்து அது உள்ளே வந்து போடவே இடம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து அந்த ட்ராஷ் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆளுங்க போட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதெல்லாம் பண்ணுறது எனக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருந்த விஷயம். நிறைய வ்ளாகில் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த கிளிப்பிங்ஸை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அந்த பிளேக்ரவுண்டில் கிடச்சிது. அந்த கிளிப்பிங்ஸை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து அதை வந்து என்னுடைய வீடியோவில் ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டினேன். என்னடா அது பிளே க்ரௌண்ட்லேருந்து வேற எங்கேயோ வந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே வந்து காஃபி குடிக்கிற இடமும் இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக வேறு ஒரு இதுங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து ஒரு கார் சர்வீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அங்கே வந்து இந்த மாதிரி இங்கே எல்லா பிளேஸ்லேயும் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சர்வீஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். என்னதுன்னா இது வந்து காஃபி குடிக்கிறதுக்காக ஒரு இடம் வந்து. ஸோ வந்து இங்கே வந்து இந்த கப்பில் இருக்கலாங்க, அது வந்து பால் இருக்கும். அதேமாதிரி சம்டைம்ஸ் வந்து பால் பவுட்ரும் இருக்கும். அந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து சுகர் வச்சுருப்பாங்க. அதிலே வந்து சுகர்லேயே வந்து ஜீரோ பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து லெஸ் சுகர் இருக்கிறது அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. நமக்கு எது வேணுமோ நம்ம போட்டு குடிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த காஃபி டிகாஷன் இருக்குல்லங்க, அதுலேயும் வந்து ஸ்ட்ராங்கு லைட்டு மீடியம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி இந்த செக்ஷனில் வந்து சின்ன சின்னதாக வந்து ஸ்நாக்ஸும் வச்சுருக்குறாங்க. குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஸ்நாக்ஸும் வச்சுருக்குறாங்க. ப்ரோட்டீன் பாரு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் வச்சுருக்குறாங்க. என்னுடைய ஃபேவரேட் வந்து காஃபி தான். ஸோ யூஸ்வலாக நான் வந்து ஸ்நாக்ஸ்லாம் அந்தளவுக்கு விரும்ப மாட்டேன். இது வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கார் சர்வீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அந்த இடத்துல வந்து இருந்த இதை தான் நான் உங்களுக்கு வந்து காட்டினேன். இந்த மாதிரி இருக்கும் யூஎஸ்ல நிறைய இடத்துல இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு காமனான ஒரு இதுதான், எல்லா இடத்துல நிறைய இடத்துல பார்க்கலாம். ஸோ இந்த காஃபி எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வேணும்னா நம்ம அங்கே அந்த லாபியில் நம்ம வெயிட் பண்ணுற அந்த கார் சர்வீஸ் பண்ணுற நேரத்துக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம் இல்லைங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம சும்மா உட்காந்துக்கப்படுது இல்லை ஒரு காஃபி ஏதோ குடிச்சிட்டு இதெல்லாம் ஸ்நாக்ஸ் வேணும். இது எல்லாமே வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான். இதுக்கு எதுவுமே வந்து அவங்க வந்து காஸ்ட்லாம் வந்து எதுவும் நம்ம வந்து பே பண்ண தேவையில்லை. என்னடாது என்னுடைய காஃபியை வந்து காட்டுறேன்னு பார்த்துட்ருக்கீங்க. நான் குடிச்சிட்ட காஃபி கிளாஸ் தான் இந்த கேப்பில் இந்த கார் சர்வீஸ் பண்ணுற கேப்லேயே ரெண்டு காஃபி வந்து குடித்தேன். அந்த கிளிப்பிங்ஸை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நானே வந்து அந்த பால் பவுடரை வந்து போட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் காஃபி டிகாஷன் ஆட் பண்ணி சுகர் ஆட் பண்ணி நான் வந்து மிக்ஸ் பண்ணி காஃபி போட்டேன். ரொம்பவே சூப்பரான ஒரு காஃபி தான் அது. ரொம்பவே என்ஜாய் பண்ணி நல்லாவே என்ஜாய் பண்ணேன். ஸோ இந்த வ்ளாக் இந்த கிட்ஸ் பிளே கிரவுண்ட் வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. Don't wanna sleep.